கட்டாளங்குளத்தில் முடிசூட்டிக் கொள்கிறார். இவர்தான் தற்போது கட்டாளங்குளத்து சிங்கமாக தமிழக மக்கள் அனைவராலும் போற்றப்படுபவர். 1750களில் தமிழகத்தில் ஆங்கில அரசு உருவாகிவிட்டது. ஆற்காடு நவாப்புக்கு கடன் கொடுத்து அவனை வீழ்த்தி வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயர்கள் பெற்றார்கள். 1755 நெல்லை சீமையில் உள்ள எல்லா பாளையக்காரர்களிடமும் நேரடியாக வரி வசூலிக்க ஆரம்பித்தார்கள் ஆங்கிலேயர்கள். எட்டேபுரத்திற்கும் வரிகேட்டு ஓலை வந்தது. அழகுமுத்துக்கோன் வந்தேரிகளுக்கு நாம் ஏன் கப்பம் கட்ட வேண்டும் என்று எட்டப்ப மன்னரிடம் வாதிட்டார். எட்டப்ப மன்னரும் ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்டவில்லை. 1756 ஆங்கிலேயர் கான் சாஹிப் என்பவரை நெல்லை சீமைக்கு கமாண்டராக நியமிக்கின்றனர். கான் சாஹிப் எட்டப்ப மன்னரிடம் கப்பம் கேட்கிறார். எட்டப்பர் மறுக்கிறார். இதனால் ஆங்கிலேயர்களுக்கும் எட்டப்பருக்கும் போர் மூண்டது. ஆங்கிலேயரின் பீரங்கிக்கு முன்னால் எட்டப்பரின் படை திணறியது. 1757 எட்டயபுரம் கான் சாஹிப்பிடம் சிக்கியது.